கண்டது புளி குச்சி சதகுப்பு மிளகு எல்லாத்தையும் அம்மில வச்சு அரைச்சுக்கலாம் வெங்காயத்தையும் பூண்டையும் வச்சு அரைச்சுக்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு வந்து கிராமத்து முறையில் கருவாடு போட்டு கண்டது புளி குச்சி ரசம் வைக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிடுங்க கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் அழுத்திடுங்க இந்த கருவாடு பார்த்தீங்கன்னா நறுவ கருவாடு இது நல்லா உப்பு கண்டம் போட்டு காய வச்சு வச்சுருக்கோம் இந்த கருவாடில் தான் நான் இன்றைக்கி ரசம் வைக்க போகிறேன் கண்டது புளி குச்சி சதகுப்பை பெருங்காயம் மிளகு இது எல்லாத்தையும் நல்லா அம்மியில் வச்சு அரைச்சிக்கலாம் தக்காளி கருவேப்பிலை வெங்காயம் பூண்டு புளி புளியை நல்லா ஊற வச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணி எடுத்துருக்கேன் இந்த கருவாடை போட்டு நல்லா ஊற வச்சிடலாம் புளியை ஊற வச்சுக்கலாம் வெங்காயத்தையும் பூண்டையும் வச்சு அரைச்சிக்கலாம் கண்டது புளி குச்சி மிளகு எல்லாத்தையும் தனியாக வச்சு அரைச்சிக்கிட்டேன் வெங்காயம் பூண்டு தனியாக வச்சு அரைச்சிக்கிட்டேன் இப்போ புளியை கரைச்சிக்கலாம் புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் இப்போ புளி தண்ணியோட கரைச்சிக்கலாம் கண்டது புளி குச்சி ஃபஸ்ட்டு கரைச்சிறேன் குச்சி வச்சுருக்க வெங்காயம் பூண்டை வந்து இதோட கரைச்சி விட்டுக்கிறேன் கருவேப்பிலை கருவேப்பிலையை நல்லா கசக்கி விட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும் அடுத்தது இது கூட தக்காளியும் கரைச்சி விட்டுக்கிறேன் இது கூட பெருங்காயத்தையும் கரைச்சி விட்டுறேன் கல்லுப்பு எடுத்திருக்கேன் அதே இது கூட கரைச்சி விட்டுறேன் அடுப்பு தச்சிக்கலாம் மண்சட்டி எடுத்து அடுப்பில் வச்சுக்கிறேன் மண்சட்டி நல்லா சூடாயிட்டு இப்போ கரைச்சி வச்சுருக்க எல்லாத்தையும் தாளிக்காமல் மண்சட்டியில் ஊற்றிக்கலாம் இந்த ரசம் பார்த்திங்கன்னா தாளிக்கக்கூடாது மண்சட்டி நல்லா சூடாயிட்டு இப்போ கரைச்சி வச்சுருக்க எல்லாத்தையும் தாளிக்காமல் மண்சட்டியில் ஊற்றிக்கலாம் இந்த ரசம் பார்த்திங்கன்னா தாளிக்கக்கூடாது கொஞ்சம் குழம்பு மசாலா எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றிக்கலாம் நல்லா கரைச்சிட்டேன் இதோட ஊற்றிக்கிறேன் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு நல்லா ஆட உழுந்துட்டு இப்போ கருவாடை நல்லா அலசி எடுத்துருக்கேன் கருவாடை வந்து போட்டுக்கலாம் இந்த ரசம் பார்த்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளவு நல்லது கை கால் வலி ஜுரம் அடிச்சிருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த ரசம் வச்சு கொடுத்தா அப்படி கேட்கும் ரொம்ப நல்லது உடம்புக்கு கிராமத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வயக்காட்டு வேலைக்கு போயிட்டு வர்றவங்க இந்த மாதிரி தான் ரசம் வச்சு சாப்பிடுவாங்க உடம்பு வலி அப்படியே கேட்கும் பிரசவம் ஆன பெண்களுக்கெல்லாம் நல்லா வயிற்று பசி எடுக்கும் அந்த புண்ணு வந்து சீக்கிரம் வரும் அந்த பிள்ளைங்களுக்கு பிரசவம் ஆனதுனால ரொம்ப உடம்பு வலியாக இருக்கும்ல அந்த வலி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி ரசமெல்லாம் வச்சு கொடுப்பாங்க நண்டு போட்டு கருவாடு போட்டு திருக்க மீன் போட்டு ரசம் வச்சு கொடுப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் உடம்பு தட தடன்னு ஆடும்ல அந்த நேரத்தில் இந்த மாதிரி ரசம் வச்சு கொடுத்தாங்கன்னா உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் கண்டது புளி குச்சி ரசம் ரெடி ஆகிட்டு இப்போ இறக்கிக்கலாம் கண்டது புளி குச்சி ரசம் ரெடி ஆகிட்டு இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரசம் பார்த்துக்கிட்டிங்கன்னா குழந்தை பிறந்த பெண்களுக்கு வீட்டில் வயசானவங்க இருந்தால் முடியாமல் யாரும் இருந்தாங்கன்னா இந்த ரசம் வச்சு கொடுங்க உடம்புக்கு அவ்வளவு நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் அழுத்திடுங்க